அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் இருப்பாங்க, அந்த லெவலே போதும் அப்படின்னு வாழ்நாளுக்கும் அதே லெவலில் ஓட்டிடுவாங்க. ஒரு சின்ன கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறவெல்லாம் அதே சின்ன கடையோடு தான் முடிப்பாங்க. ஏதாவது ஒரு சாதாரணமான வேலை வேலையில் தொடங்குவாங்க, சாகிறது வரைக்கும் அதே வேலை தான். இவர்கள் என்னன்னு சொன்னால் இது போதும், ஒரு திருப்தி. ஆனால் இது எந்த விதமான திருப்தினா ஒரு காம்ப்ளசன்ஸ், ஏதாவது சுய திருப்தின்னா இது போதும்ப்பா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் இனஃப் அப்படின்ட்டு. வாழ்க்கையில் நமக்கு திருப்தி இருக்கணும். நமக்கு இருக்கிறதுல ஏன்னா இப்போ ஒன்று திமுத்தே ஆரம்பத்தியத்தினுடைய ஆறாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை கொடுத்தா வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் வந்து நாம் போதும் என்ற நிலைமையில் இருந்து கொண்டு அடுத்த படிக்கு போகிறத நம்ம தவிர்த்துடக்கூடாது. சுய திருப்தி அடைந்து இன்னும் நாம் எட்ட வேண்டிய இடங்களுக்கு எட்டாமல் போகக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு அடுத்த படியை நோக்கி செல்லுக ஒரு அனுபவம் வேணும், ஒரு முன்னேற்ற சிந்தனை வேணும். நாம் இன்னும் உயரணும், இன்னும் வளரணும், இன்னும் நன்மையான காரியங்களை செய்யணும். அது நம்முடைய செக்குலர் லைஃப்பாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பிரிச்சுவல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது, ஒரு நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. நாம் இப்போ இருக்கிற லெவலில் வந்து நம்ம திருப்தி அடைந்து போதும் அப்படின்னு அதுலேயே இருப்போம், அடுத்த லெவலுக்கு போகணும். இன்னும் வேறு சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு சூழலில் இருக்கும் பொழுது தே வில் நெவர் பி சாட்டிஸ்ஃபைடு, திருப்தியே அடைய மாட்டாங்க. அதனால் இவங்க எப்போவுமே அடுத்த லெவலே நோக்கி ஆசைப்பட்டுருப்பாங்க. அது ஏன் தெரியுமா? ஆக்சுவலி அவங்களுக்கு இதில் திருப்தியே இல்லை. சரி, இதுக்கு அடுத்த ஸ்டெப்லையாவது நமக்கு கொஞ்சம் நல்ல திருப்தி கிடைக்குமா, இதனுடைய அடுத்த முயற்சியில் நமக்கு நல்லது கிடைக்குமா, இதை விட இன்னொரு சூழலை கண்டு நம்ம சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி எப்பொழுதுமே இவர்களுக்கு கிடைத்திருக்கிற சூழலில் ஒரு மகிழ்ச்சியை காண மாட்டாங்க. இதுக்கு அப்பால் ஏதோ ஒன்று இருக்குது, அதை அடைந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்னு அவங்க போவாங்க. இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், தற்பொழுது நமக்கு எந்த விதமான சூழல் இருக்கிறதோ அதில் நம்ம வாழ பழகலை, அதில் திருப்தி அடைய பழகலைன்னா அடுத்தது இதை விட பெரிய லெவல் வந்தாலும் அதே நிலைமை தான். இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா சம்பளம் வருதா, இது போதும் அப்படின்னு நம்ம உட்காந்துடக்கூடாது. ஏதோ ஒரு 15,000 ரூபா சம்பளத்து வாய்ப்பு கிடைக்குமா, ஒரு 20,000 ரூபா சம்பளத்து வாய்ப்பு கிடைக்குமா, இன்னும் கொஞ்சம் நல்ல விதம் முன்னேற வாய்ப்புடைய பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து இந்த 10,000 ரூபா சம்பளத்தில் இருக்கிறோம் பாருங்கள், இதை அதிருப்தியாக எண்ணிக்கொண்டு இது என்ன சம்பளம், இது என்ன சம்பளம், இதை வச்சு என்ன பண்ண முடியும், அந்த விதமாகவே சிந்தித்து கொண்டு அதிருப்தியோடு வாழ்வோம் என்றால் இதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு 50,000 சம்பளம் கிடைச்சாலும் அதே லெவல் தான். சிலர் நானும் பார்த்துருக்குறேன், வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்த நிலைமைக்கு வந்தாலும் இன்னொரு உயர்ந்த நிலைமையை நினைத்து கொண்டு இருக்கிற நிலைமையை வந்து தாழ்வாக எண்ணுவாங்க. அப்போ நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், சுய திருப்தி அடைந்து அடுத்தபடிக்கு போகாமல் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் தற்பொழுது இருக்கிற சூழல்களில் நாம் திருப்தியாக இருக்க பழகினா தான் அடுத்த இதை விட கொஞ்சம் உயர்வு கிடைக்கும் பொழுது அங்கேயும் திருப்தியாக இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு எப்படி வரும்னா, கர்த்தருக்குள் நாம் திருப்தியடக பழகினா தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஏதோ நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், அப்படி சுய திருப்தி அடைந்து அதே லெவலில் இருக்கக்கூடாது. இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும், இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவில் முன்னோக்கி செல்லணும், ஆண்டவர்களும் ஆழமாக வேறுன்று போகணும், அந்த மாதிரி ஒரு நிலைமை வேணும். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கூட இன்றைக்கு நமக்கு இருக்கிற அனுபவங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. அவைகளை குறித்து நமக்கு ஒரு நல்ல நிறைவு ஆண்டவர் நம்ம இந்த அனுபவத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அப்படியே நின்று கொண்டாடபடி அடுத்த லெவலுக்கு போகணும். எனவே தற்பொழுது நம்மிடத்தில் எந்த விதமான சூழல் இருக்கிறதோ அந்த சூழலை திருப்தி அடையும் பழகி அடுத்த லெவலுக்கு போவோம். அதே நேரத்தில் சுய திருப்தி அடைந்து அடுத்த நிலைமை போகாமலும் தவிர்க்க வேண்டாம். தற்பொழுது நமக்கு என்ன இருக்கிறதோ அவைகளில் திருப்தி அடையும் மனநிலை ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் தருவார், நம்மை நடத்துவார். சாம்சன் பால் எழுதிய 2022 ஆண்டிற்கான தினசரி தியான நூல்கள் தினமும் உம் கிருபையால் டெய்லி பை யுவர் கிரேஸ், தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் புத்தம்புது சிந்தனைகளோடு வழங்கும் தியான நூல் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன. நீங்களும் பயனடையுங்கள். உங்கள் பிரதிக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு. தொடர்பு முகவரி 126 முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, jeevanerodai@gmail.com. மற்றும் எங்களுடைய ஜீவன் வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.